எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ தேர்வர்களுக்கு கட்டாய தமிழ் பொது தமிழ் அது சம்பந்தமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது ஒன்பதாவது வீடியோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இலக்கணத்தில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அப்புறம் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை இது இல்லாமல் இலக்கணம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார் உடுமலை நாராயண கவி அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் நாடக எழுத்தாளரும் கூட பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் ஸோ சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துகளை பரப்பியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி அவர்கள் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தஞ்சு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது முதல் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது தயக்கமின்றி தமிழில் பேசுவோம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அதான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமானது மட்டும் பார்த்துட்டே வரலாம் பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம் டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிற்றுண்டி டீ தேநீர் கரண்ட்டு மின்சாரம் டெலிஃபோன் தொலைபேசி ஃபேன் மின்விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு தம்ளர் குவளை பஸ்ஸு பேருந்து ட்ரெயின் அல்லது ரயில் வண்டி அதுக்கு புகை வண்டி அல்லது தொடர் வண்டின்னு சொல்லலாம் நம்ம தமிழில் அந்த காலத்தில் ட்ரெயினில் புகை வந்ததுனால புகை வண்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ அந்த மாதிரி வரதில்லை அதனால் வந்து தொடர் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழில் ட்ரெயினுக்கு தொடர் வண்டி போட்டோ புகைப்படம் சைக்கிள் மிதி வண்டி பிளாட்ஃபார்ம் நடை மேடை ஆஃபீஸ் அலுவலகம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி ரோடு அப்படின்னா சாலை பிளைட்டு வானூர்தி பேங்க் வங்கி தியேட்டர் திரையரங்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனை போர்டு வகுப்பறையில் போர்டு அப்படின்னா கரும்பலகை வகுப்பறையில் கரும்பலகை போர்டுக்கு கம்ப்யூட்டர் கணினி காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் இணையம் ஸ்கூல் பள்ளி சயின்ஸ் அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் என் நமஸ்காரம் அப்படின்னா தமிழில் வணக்கம் ஸ்ரீராமன் ஸ்ரீமதி அப்படின்னு எழுதுறதெல்லாம் இப்போ மாறிடுச்சு ஸ்ரீ அப்படின்றதுக்கு திரு திருமதி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க தமிழில் அடுத்து சர்வ கலா சாலை அது வந்து இப்போ பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆளுநர் கவர்னரை இப்போ ஆளுநர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸ்வீட் ஸ்டால் அதை பார்த்தீங்கன்னா இனிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டியூப்லைட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் குழல் விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டியூப்லைட்டுக்கு தமிழில் குழல் விளக்கு மக்கள் ஏற்றுக்காத சில தமிழ் சொற்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா மகிழுந்து காருக்கு மகிழுந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி யாரும் இப்போ சொல்கிறது கிடையாது டீக்கு பார்த்தீங்கன்னா தேநீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே காஃபி அப்படின்றத காஃபினே தான் சொல்கிறோம் குழம்பி அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை ஏன்னா மக்கள் சிலதை ஏற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் காருக்கு மகிழுந்து டீ தேநீர் காஃபி குழம்பி அதே மாதிரி சைக்கிளுக்கு பார்த்திங்கன்னா ஈ ருலி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது ஏத்துக்கல ஆனா இப்ப மிதிவண்டி அப்படின்றத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க நிறைய இடத்துல மிதிவண்டி நிலையம் அப்படின்னு சொல்லி இருக்குது மிதிவண்டி பிளாஸ்டிக் நெகிழி மீடியா அப்படின்னா ஊடகம் அடுத்தது நாடும் நகரமும் ராபி சேது பிள்ளை அவர்கள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் கூட இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க குரூப் ஃபோரும் குரூப் டூலையும் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு நாடும் நகரமும் ராபி சேது பிள்ளையினுடைய ஊரும் பேரும் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்ட பகுதி இது ஸோ ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் யார் ராபி சேது பிள்ளை இல்லது எது ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் ஊரும் பேரும் நாடு ஃபஸ்ட்டு நாடு என்னும் சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டது ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பேர் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த முறையில் தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு என பெயர் பெற்றது ஸோ தமிழ்நாடு அப்படின்றது தமிழர் வாழ்ந்த நாடுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது மூவேந்தர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாட்டின் பகுதிகள் அவரவர் பெயராலேயே சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்டன ஸோ மூவேந்தர்கள் அவங்கவுங்க ஆட்சி செஞ்ச பகுதிக்கு பேர் தமிழ்நாட்டை சேர சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி நாம் அழைச்சோம் இப்பெயர்கள் மிக தொன்மை வாய்ந்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன நாளடைவில் நாடுகளின் உட்பிரிவுகளும் நாடு என அழைக்கப்பட்டன ஸோ அந்தந்த நாடு சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடியது அந்த உட்பிரிவுகளையும் நாடு அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சாங்க கொங்கு நாடு தொண்டை நாடு அந்த மாதிரி சிறுபான்மையாக சில தனி ஊர்களும் நாடு என்று பெயர் பெற்று வழங்குதல் உண்டு சில தனி ஊர்களை கூட நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னாளில் முறப்பு நாடு என்பது பாண்டி மண்டலத்தில் சேர்ந்த நாடுகளில் ஒன்று ஸோ பாண்டிய மண்டலத்தை சேர்ந்த ஒரு இடத்துக்கு முறப்பு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பொழுது அப்பெயர் பொறுணையாட்டின் கரையில் உள்ள ஒரு சிற்றூரின் பெயராக நிலவுகின்றது முறப்பு நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டிய மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று அதற்கு எதிரே ஆற்றின் மறுகரையில் உள்ள மற்றொரு சிற்றூர் வல்ல நாடு என்னும் பெயர் உடையது இங்கேனம் நாடு என்னும் சொல் ஊரை குறிக்கும் முறையினை சோழ நாட்டிலும் காணலாம் ஸோ சோழ நாட் எல்லாம் நாடு அப்படின்றது ஊரை குறிக்கிறதாகவும் இருக்குது சி வல்ல நாடு அப்படின்ற சிற்றூர் பாத்தீங்கன்னா வல்ல நாடு சோ நாடுன்ற பேர் ஊரையும் குறிக்குது மாயவரத்திற்கு அடுத்ததாக உள்ள ஓர் ஊர் கொரநாடு என வழங்கப்படுகிறது கூரை நாடு என்பதை கொரநாடு என மறிவிற்று ஸோ கூரை நாடு அப்படின்றது தான் கொறநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் கா மதுராந்தக வட்டத்தில் தொன்னாடும் உள்ளன பட்டுக்கோட்டை அந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா காநாடு நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மதுராந்தக வட்டத்தில் பார்த்திங்கன்னா தொன்னாடு அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த நாடு கூரை நாடு காநாடு தொன்னாடு இதெல்லாமே ஊர் பேருக்கும் நாடு அப்படின்றது வருது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக கொடுத்துருக்காங்க நாடு என்னும் சொல்லின் பொருள் வழக்காட்டில் நலிவுற்று தன்மையை இவ்வூர் பெயர்கள் உணர்த்துகின்றன அடுத்தது நகரம் சிறந்த ஊர்கள் நகரம் என்னும் பெயரால் வழங்கும் சிறந்த ஊர்கள் பாத்தீங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லி நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரம் எனப்படும் ஒரு நாட்டினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நகரத்துக்கு பேர் தலைநகரம் சொல்லி முன்னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்கள் ஆகின ஊர் பட்டி அப்படின்ற சில ஊர்கள் எல்லாமே பின்னால் அது நகரமா மாறினதுனால அது நகரம் சொல்லியிருக்காங்க ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர் என்னும் பழம்பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரியாக பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தர் நம்மாழ்வார் அவர் பிறந்த இடம் குருகூர் இது முக்கியமான கேள்வி இது கேட்டிருக்காங்க நம்மாழ்வார் பிறந்த இடம் குறுகூர் அந்த ஊருனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு அதே மாதிரி பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வாணிகத்தால் மேம்பட்டு இன்று விருது நகராக விளங்குகிறது புத்தூர்களும் நகரம் என்னும் பெயரையே பெரிதும் நாடுவனமாக தெரிகின்றன புது புதுசாக ஏதாவது ஊர்கள் தோன்றினாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்ற பெயரையே வச்சுக்கிறாங்க சென்னையின் பகுதியான தியாகராய நகரமும் காந்தி நகரமும் சிதம்பரத்திற்கு அண்மையில் அமைந்து இருக்கும் அண்ணாமலை நகரமும் தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி நகரமும் இதற்கு சான்றுகள் ஆகும் ஸோ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ஊர் தோன்றினாலையும் அது வந்து நகரம்னே சொல்கிறாங்க தியாகராய நகர் காந்தி நகர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை நகர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கணபதி நகர் இதெல்லாம் புது ஊருங்க நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அடுத்தது சென்னை இக்காலத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்து விளங்கும் நகரம் சென்னை மாநகரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே சென்னை ஒரு பட்டினமாக காணப்படவில்லை கடற்கரையில் துறைமுகம் இல்லை கோட்டையும் இல்லை பெரும்பாலும் மேடு பள்ளமாக கிடந்தது அவ்விடம் ஸோ சென்னை அப்படின்றது பார்த்தீங்கன்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் அது ஒரு நகரமா இல்லை ஒரு பட்டினமாக இல்லை கடற்கரையில் துறைமுகம் இல்லை இல்லை மேடும் பள்ளமாக இருந்த ஒரு இடம் தான் சென்னை சென்னையின் பகுதிகளாக என்று விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் கடற்கரை சிற்றூர்களாக அந்நாளில் காட்சி அளித்தன ஸோ மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கடற்கரை சிற்றூர்கள் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது திருஞான சமுந்தர் அதனை பாடியுள்ளார் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம் ஒரு சிவன் கோயில் அதை பற்றி திருஞான சமுந்தர் பாடி இருக்கிறார் மிக பழமையான கோயில் ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் கோயில் அமைந்துள்ள இடம் மயிலாப்பூர் திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அவ்வூரின் பெயர் அல்லிக்கேணி என்பதாகும் ஸோ திருமயிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தீங்கன்னாக்க ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊருடைய பேர் அல்லிக்கேணி அள்ளிக்கேணி என்பது அள்ளிக்குளம் அள்ளிக்குளம் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேர் அள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அள்ளி அப்படின்றது மலர்கள் அலகுற மலர்ந்து கண்ணினை கவர்ந்த கேணியின் அருகே எழுந்த ஊர் அள்ளிக்கேணி என பெயர் பெற்றது ஸோ அள்ளி மலர்கள் இருக்கக்கூடிய அந்த கேணி அதாவது கிணறுக்கு கிளத்தில் இருந்த ஊர் அள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அங்கே பெருமாள் கோவில் கொண்டமையால் திரு என்னும் அடைமொழி பெற்று திருவள்ளிக்கேணி ஆயிற்று ஸோ திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் திருவள்ளிக்கேணிக்கு வடக்கே மேடும் பள்ளமுமாக பல இடங்கள் இருந்தன அவற்றில் ஒன்று நரிமேடு திருவள்ளிக்கேணிக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மேடும் பள்ளமாக இருந்த இடம் அதுக்கு பேர் நரிமேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்று மண்ணடி என வழங்கும் இடம் ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்நாளில் காணப்பட்டது ஸோ ஒரு மேடு அதுக்கு பக்கத்தில் பெரும் பள்ளம் இருந்தால் அதுக்கு பேரும் மண்ணடி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் பேட்டை என பெயர் பெறும் தொழில் சிறப்பாக இருந்தால் அந்த ஊருக்கு பேர் பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சேலத்துக்கு அருகில் செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஒரு ஊர் செவ்வாய்ப்பேட்டை எனப்படுகிறது பக்கத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை இருக்குது அங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருள் ரொம்ப விலை மலிவா கிடைக்குது செவ்வாய்க்கிழமையில் அங்கே சந்தை நடைபெறும் அதனால அது வந்து செவ்வாய்பேட்டை அப்படின்னே சொல்றோம் அடுத்தது புறம் புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் ஆதியில் காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் பின்னர் புறம் என்பது சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று ஸோ புறம் இன்னும் சொல் பார்த்தீங்கன்னா சிறந்த ஊர்களை குறிக்கிறது புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புறம் அப்படின்னா சிறந்த ஊர்களை குறிக்கிறது காஞ்சி அப்படின்ற ஊர் பின்னாடி புறம் அப்படின்னு சேர்ந்து காஞ்சிபுரம் அப்படின்னு ஆயிடுச்சு பல்லவபுரம் பல்லாவரம் பல்லவபுரம் தான் பல்லாவரம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் தருமபுரம் எல்லாமே வந்து சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடிய சொற்கள் புறம் அப்படின்றது அடுத்தது பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு பேர் பட்டினம் காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் காயல் பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பட்டினங்கள் அடுத்தது பாக்கம் கடற்கரை சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டினம் சொல்லி சொல்கிறோம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றூர்கள் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட்டினப்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இப்படி பாக்கம் என பெயர் பெற்ற ஊர்களை குறிப்பிடலாம் அடுத்தது புலம் புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும் புலம் அப்படின்னா நிலம் அப்படின்ற இடத்த குறிக்கும் எடுத்துக்காட்டால் புலம் குறவை புலம் அடுத்தது குப்பம் நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழிடங்கள் இடங்கள் குப்பம் என்னும் பெயரால் வழங்கப்பெறும் ஸோ நெய்தல் நிலத்தில் அமைஞ்ச அந்த வாழ்விடங்களுக்கு பேர் எல்லாமே குப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணத்துக்கு காட்டுக்குப்பம் நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் மதுரா குப்பம் இதெல்லாம் குப்பத்தை குறிக்கிறது அடுத்தது இலக்கணமும் மொழித்திறனும் ஒருமை பன்மை என எண் இருவகைப்படும் ஒன்றனை குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூ ஒருமை அதே வந்து பன்மையாக குறிக்கணும்னா பூக்கள் அடுத்தது மாணவன் ஒருமை ஸோ மாணவன் அதே பன்மையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் அப்படின்னு சொல்லி போடுவோம் கல் போடுவோம் அப்படி போடவே கூடாது மாணவர் அதுதான் பன்மை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர் அப்படின்றது பன்மை மாணவன் அப்படின்றது ஒருமை பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும் திருடன் பிடிபட்டான் ஸோ திருடன் பிடிபட்டான் இன்னிலேயே முடியுது பாருங்க அந்த மாதிரி பெயர் பண்மையில் இருந்தால் வினை முடிவும் பண்மையிலேயே இருத்தல் வேண்டும் திருடர் பிடிபட்டனர் ஸோ எரு வந்தால் எரு வரணும் திருடர் பிடிபட்டனர் பாருங்க திருடர்கள் பிடிபட்டனர் அப்படின்னு சொல்லக்கூடாது திருடர் பிடிபட்டனர் கல்லே வரக்கூடாது திருடர் பிடிபட்டனர் அடுத்தது இடம் தன்மை முன்னிலை படற்கை என இடம் மூன்றாகும் இடம் வந்து மூணு வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றது தன்மை நீ அப்படின்றது முன்னிலை அவன் அவள் அது இதெல்லாமே படற்கை பன்மையில் வரும்போது நாங்கள்ன்றது தன்மை நீங்கள்ன்றது முன்னிலை அவர்கள் அவை அப்படி வந்து படற்கை அது தன்மை என்பது தன்னை குறிப்பது முன்னிலை என்பது முன்னால் இருப்பவரை குறிக்கிறது படற்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ப வினை முடிவை பெறுதல் வேண்டும் அகரவரிசையை அறிந்து கொள்ளும் வந்து ஒரு கொஸ்டன் கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வரிசையை பார்க்கலாம் கி கிக்கி குக்கு கிக்கு கை கொக்கோ கவ் இது வந்து உயிர்மை எழுத்து வரிசை ஸோ சிறுவன் சாப்பாடு செய்தி சலிப்பு சோளம் இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு அகரவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி வேற கூட கொடுத்து கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க இது எப்படி அகரவரிசைப்படுத்துறது அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ச சா சி சி சு சௌ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சாவில் இருக்கிறது சின்ன சா சா சி செ அந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்திக்கலாம் சலிப்பு சாப்பாடு சிறுவன் செய்தி சோளம் இதுதான் வரிசை ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் கீழே சஸ்கிரைப் பண்ணிருக்காங்க க்ளிக் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் அப்படி பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் டெட்டு பிஜி டிஆர்பி காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க யாராக இருந்தாலும் சரி பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் டேலண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரச வேலை நம்ம லட்சியம் லட்சியமாக அடைஞ்சே திருக்கும் நன்றி